சன்னியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் அப்பலோ மருத்துவமனை வழங்கும் நலம் தரும் நல் மருத்துவம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் அப்பலோ மருத்துவமனை மருத்துவர்கள் வணக்கம் டாக்டர் வணக்கம் உங்களை அறிமுகப்படுத்திங்க டாக்டர் நீங்கள் வணக்கம் நான் டாக்டர் செந்தூர் நம்பி வணக்கம் நான் டாக்டர் வெங்கட் கார்த்திகேன் இந்த கரும்பூஞ்சை அல்லது வேறு வேறு கலர்ல எல்லாம் வந்துருச்சு நான் அதனால் எல்லாருக்கும் தெரியணுங்கிறக்காக கருப்பில் ஆரம்பிக்கிறேன் இது வந்து இந்த தொற்று நமக்கு இப்போ புதிதாக தெரியுது தமிழ்நாட்டை பொறுத்தளவில் உள்ள முதல் அலையில் பேசப்படாத ஒரு விஷயம் இரண்டாவது அலையில் கோவிட் தொற்று நேரத்தில் பேசப்படுது அதனால் இது எல்லாருக்குமே முற்றிலும் புதுமையான ஒரு விஷயமாக தெரியுது இதற்கு முன்னால் இந்த தொற்று இல்லாத காலத்திலேயே தமிழ்நாட்டில் இந்த நோய் கண்டறியப்பட்டு இருந்ததா கண்டிப்பாக சார் இது இது வந்து இப்போ வர தொற்று இல்லை இது பல 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 காலம் வந்துட்டுருக்கு எஸ்பெஷலி நம்ம பார்த்தோன்னா சுகர் டயபெட்டிஸ் மிலேட்டர்ஸ் யாருக்கெல்லாம் சுகர் கண்ட்ரோலில் இல்லையோ இம்யூனோ காம்ப்ரமைஸ் பேஷண்ட் சொல்லுவோம் இப்போ கேன்சர் கா கீமோ தெரப்பி எடுக்கிறவங்க டிரான்ஸ்பிளான்ட் பேஷண்ட்ஸு ஸ்டீராய்ட்ஸு அதிகமாக அதிகமாக எடுக்கிறவங்க இவங்க எல்லாத்துக்குமே இந்த கருப்பு மியூகா மியூகாமைக்கோசஸ் அஃபெக்ட் பண்ணிட்டு தான் இருந்தது பட் நம்ம முதல்ல பார்த்துட்டு வருஷத்துக்கு ஒரு பத்து கேசஸ் போல் பார்த்துட்ருப்போம் அதனால் அது பேசப்படலை அதனால் அது அதிகமாக பேசப்படலை ஒவ்வொரு டாக்டருக்கும் கேட்டிங்கன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்லுவாங்க பட் ஓவராலாக இப்போ வந்து இந்த கோவிட் இன்ஃபெக்ஷன் கோவிட் தொற்று கொரோனா தொற்று வந்ததுக்கப்புறம் இது நம்மளுடைய எதிர்ப்பு சக்தியை பாதிக்கிறதுனால இந்த கருப்பு பூஞ்சைக்கு அது ஒரு ஃபர்டைல் என்விரான்மெண்ட்டை ஒரு சாயலாக வந்து அது இருக்கிற மாதிரி தான் ஒரு நுழையக்கூடிய ஒரு இல்லை இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஆப்பர்ச்சுனிஸ்டிக் இன்ஃபெக்ஷன் ஒரு சந்தர்ப்பவாத தொற்று தான் சொல்லும் சந்தர்ப்பத்தை அதை பயன்படுத்திக்கிட்டு அந்த தொற்று வந்து அதிகமாக போகிறது அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக நம்ம ரெஸ்பெக்டை சொல்கிற டயபெட்டிஸ் மிரேட்டது அதுவும் கண்ட்ரோல் சுகர் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கவங்களுக்கும் ஸ்டீராய்ட்ஸ் அதிகமாக கொடுக்குறவங்க அப்ராப்ரேட்டாக யூஸ் பண்ணாமல் அதிகமாக கொடுத்து அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை வருது முதல் அலையிலையும் இதே மாதிரி மருத்துவத்தை தான் நம்ம கையாண்டோம் இல்லையா கோவிட் டைமில் இதே மாதிரி இன்ஜெக்ஷன்ஸ் இதெல்லாம் தான் பண்ணோம் முற்றிலும் ஒரு மாறுபட்ட முறையை நம்ம இப்போ இரண்டாவது அலைக்கு கொண்டு வரல இரண்டாவது அலையிலையும் அதே மருத்துவத்தை தான் கையாட்டுறோம் மேபி அந்த டோசேஜ் பின்ன இருக்கலாம் அப்போ ஏன் முதல் அலையில் வெளியில் வராத அல்லது தெரியாத இந்த பூஞ்சை தொற்று அப்படிங்கிற ஒரு விஷயம் இரண்டாவது அலையில் இவ்வளவு பெரிய பாதிப்போட பரபரப்பாக பேசப்படுறதுக்கு என்ன காரணம் டாக்டர் முதல் அலையில் இது இல்லை அப்படின்னு சொல்லிட முடியாது பட் இதுக்கான நம்பர் ஆஃப் கேசஸ் கம்மியாக இருந்தது அதுதான் உண்மை ஸோ இது இது கண்டுபிடிக்கக்கூடிய சென்டர்ஸ் வந்து ரொம்ப கம்மி ஒரு சாதாரண ஹாஸ்பிட்டல் எல்லாமே கண்டுபிடிக்க முடியாது இதுக்கு பயாப்சி பண்ணுறப்ப அதுக்கான ஸ்பெஷலிஸ்ட் பார்த்தா சொல்ல முடியும் இந்த கல்ச்சர் டெஸ்ட் பண்ணுறப்ப அந்த மைக்ரோபயாலஜிஸ்ட் இருந்து பார்த்தா தான் சொல்ல முடியும் அனுபவம் மிக்க சென்டர்ஸில் இதை கண்டுபிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க முதல் அலையில் ரொம்ப ரொம்ப கம்மி அதில் எந்த டவுட்டுமே கிடையாது ரெண்டாவது அலையில் இந்த பிரச்சனை வந்து முதலலையோடு இருந்தத விட டெஃபினட்டாக ஒரு பத்து மடங்கு ஜாஸ்தியாக இருக்குது அதில் ஒன்றுமே டவுட் கிடையாது பட் இந்த மியூக்கார் மைக்கோசிஸ் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா இந்தியாவை தான் வந்து உலகத்துக்கே மியூக்கார் மைக்கோசிஸ் கேபிட்டல் இது கோவிடுக்குன்ற விஷயமே கிடையாது கோவிடுக்கு முன்னதேவே ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரி ஒரு அமெரிக்காலேயோ யூகேலேயோ மியூக்கர் மைக்கோசிஸ் கருப்பு புஞ்சைன்னு சொல்கிறோம் இல்லையா மியூக்கர் மைக்கோசிஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இந்தியாவில் எவ்வளோ இருந்ததுன்னா அறுபதுலேருந்து எழுபது டைம்ஸ் ஜாஸ்தியாக இருந்துச்சு இருக்கு மன்னிக்கணும் டாக்டர் இப்போ இந்த மாதிரி வியாதிகள் வரும் பொழுது பூரா அது அந்த மண் இந்த பூமி அல்லது அந்த மனிதர்களுடைய இயல்பு அந்த மெட்டபாலிக் சின்ட்ரோம் சொல்லுவாங்க அந்த மாதிரியான விஷயங்களை அடிப்படையாக கொண்டது அப்போ உலகத்தில் இந்தியா தான் அதில் அறுபதுலேருந்து எழுபது சதவீதம் இந்த மாதிரி வியாதிகள் வரக்கூடிய சாத்தியக்கூறு உள்ள ஒரு இடம்னா என்ன அடிப்படை காரணம் டாக்டர் சார் இது வந்து என்வாயன்மெண்டல் ஃபஞ்சை அதாவது மண்ணும் காற்றில் இருக்கக்கூடியது ஓகே எங்கெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டி இருக்கோ அங்கெல்லாம் இது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மரம் வெட்டுறோம் வீடு இடிக்கிறோம் அங்கே எல்லா இடத்துலையுமே இந்த ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ப்ளஸ் இந்தியா வந்து டயபெட்டிஸ் அதுலேயும் இந்தியா வந்து ஒன் ஆஃப் த வேர்ல்ட் லீடர்ஸ் நம்பர் ஆஃப் பேஷண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த காம்பினேஷன் ஆஃப் டயபெட்டிஸ் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிறது ப்ளஸ் நம்ம ஊரில் நேச்சுரலாகவே என்வாயன்மெண்ட்டில் இந்த கருப்பு பூஞ்சை இருக்கிறதுனால இந்த ரெண்டு காம்பினேஷன் இருந்ததினால இந்தியா கோவிட் வரத்துக்கு முன்னாடியே இந்த மியூக்கர் மைக்கோசிஸ் உலகத்தில் பார்த்திங்கன்னா இந்தியாவில் தான் நம்பர் ஆஃப் கேசஸ் ஜாஸ்தி கோவிட் வந்ததுக்கப்புறம் முதல் அலையில் அளவுக்கு பிரச்சனை தெரியல ரெண்டாவது அலையில் பிரச்சனைகள் ஜாஸ்தியாக தெரியுது டெஃபினட்டாக இதுக்கு ஒரு ரீசன் என்ன அப்படின்னா இதை பற்றின அவேர்னஸ் ஜாஸ்தியாக இருக்குது ஸோ அது ஒரு காரணமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பட் இந்த வைரஸுமே முன்னாடி இருந்ததோட இப்போ கொஞ்சம் உரு மாறி இருக்குது இந்த ரெண்டாவது அலையை இந்தியாவில் ட்ரைவ் பண்ணது ரெண்டே ரெண்டு வேரியன்ட்ஸ் தான் ஒன்று வந்து ஆல்ஃபா வைரஸ் அதாவது அமே யூகேலேருந்து வந்தது இன்னொன்று வந்து இந்தியன் இது நம்ம பேர் சொல்லக்கூடாது கண்ட்ரி பேர் சொல்லக்கூடாதுன்னு டபிள்யூச்ஓ சொல்லியிருக்குது அது டெல்டா வேரியண்ட்டு இந்த ஆல்ஃபா வேரியண்ட்டு டிரைவ் பண்ணி ஆரம்பிச்சிது பட் இப்போ டெல்டா வேரியன்ட் இந்தியாவில் உருவான வைரஸ் தான் வந்து இப்போதைக்கு ப்ரொடாமினாக ரொம்ப காமனாக இருக்குது இந்த வைரஸ் வரவங்களுக்கு இந்த கோவிட்னால வரக்கூடிய மைக்கோசிஸ் கருப்பு பூஞ்சை வரதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குமோன்னு ஒரு சந்தேகம் இருக்குது நாம் இதுவரை எதிர்பார்க்காத எண்ணிக்கையை நோக்கி பயணிக்கிறோம் அல்லது என்னுடைய தொற்று அப்படிங்கிறது ரொம்ப எதிர்பார்க்காத எண்ணிக்கையில் மிக வேகமாக பரவுது அப்படிங்கிற ஒரு கவலையாக நம்ம அதை பார்க்கலாமா டாக்டர் இது தொற்று பரவுறதுங்களோட இந்த தொற்று யாருக்கெல்லாம் வரும் தான் பார்க்கணும் இது பூஞ்சை காலன் வந்து நம்ம நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்லேயே இதுக்கான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் மூணு விதமாக நம்மளை பிரிச்சுக்கலாம் அதாவது இந்த கருப்பு பூஞ்சை வரக்கூடிய சந்தேகக்கூறுகள் நான் சொன்ன மாதிரி கோவிட் தொற்று வந்தவங்களுக்கும் ரெக்கவர் ஆகி வரவங்களுக்கோ ஆறு வாரத்துக்குள்ளே சில சிம்டம்ஸ் ஸ்பெசிஃபிக்லி மூக்கடைப்பு இருக்கிறது மூக்குலேருந்து ப்ரௌன் செக்டிஷன்ஸ் வர்றது மெயினாக கண்ணத்தில் வந்து மரத்து போகிறது கண்ணத்தில் வீக்கம் இருக்கிறது கண்ணில் வீக்கம் இருக்கிறது கண் செவந்து போகிறது கண் இமைகள் மூடுறது கண்ணை அசைவு குறையிறது அப்புறம் இன்ட்ராக்ஷனில் போனிச்சுன்னா பிரெயினில் இன்வால்மெண்ட் பண்ணுச்சுனா அது அட்வான்ஸ் ஸ்டேஜ் சொல்லுவோம் அப்போ வந்து அவங்களுக்கு நினைவு மாறுறதும் ஃபிட்ஸ் வர்றது இது மாதிரி ரைட் ஃப்ரம் சின்ன இன்வால்மெண்ட்லேருந்து ஆரம்பித்து பெரிய அளவுக்கு மூளை பாதிக்கக்கூடிய அளவுக்கு இன்வால்மெண்ட் இருக்குது இந்த வந்து சந்தேகக்கூடிய வி இந்த விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும் இன்னொரு சாத்தியக்கூறுகள் வந்து நம்ம மைல் சிம்டம்ஸ் இருக்கவங்க இருக்கவங்களுக்கே நம்ம என்ோஸ்கோபி பண்ணி ஏன்டி சர்ஜன்ட்டை போய் என்டோஸ்கோபி பண்ணி அவங்களுக்கு உள்ளுக்குள்ள மாதிரி சஸ்பிஷனாக இருந்ததுன்னா நம்ம ஏர்லி ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிக்கலாம் டெஃபினட்டிவ் மியூக்கார்ங்கிறது பயாப்ஸி எடுத்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அது மூணாவது கேட்டகரியாக வருது இதில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய விஷயம் யாருன்னா ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் யாருன்னா அந்த ஸ்டேஜ் ஒன்ல இருக்கோம் உங்களுக்கு ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ ஸ்டேஜ் த்ரீ ஸ்டேஜ் ஃபோர்னு பிரிக்கலாம் ஸ்டேஜ் ஒன்னுங்கிறது நாசியை மட்டும் இன்வால்வ் பண்ணுறது ஸ்டேஜ் டூங்கிறது சைனஸஸ் இன்வால்வ் பண்ணுறது ஸ்டேஜ் த்ரீ வந்து கண்ணை இன்வால்வ் பண்ணுறது ஸ்டேஜ் ஃபோர் வந்து பிரெயினை இன்வால்வ் பண்ணுறது நம்ம எதுக்காக இவ்வளோ பயம் இருக்குன்னா அந்த ஸ்டேஜ் த்ரீ அண்ட் ஸ்டேஜ் ஃபோர் ஐ இன்வால்வ் பண்ணுறப்பையும் பிரெயின் இன்வால்வ் பண்ணுறப்பையும் அதோடய அதோடய தாக்கம் வந்து அதிகமாக இருக்குது அது ஸ்டேஜ் த்ரீ ஸ்டேஜ் ஃபோருக்கு அப்புறம் அவங்க உயிரிழக்கக்கூடிய சான்சஸும் அதிகமாக இருக்குது ஸோ ஸ்டேஜ் ஒன் அண்ட் ஸ்டேஜ் டூவில் நம்ம டயக்னோஸ் பண்ணோன்னா அவங்களை ஈஸியாக காப்பாற்றலாம் இப்போ கோவிட்னால் ஆகிருக்கிற பேஷண்ட் இருக்காங்க இல்லையா இந்த பேஷண்ட்டை பொறுத்தளவில் அவர் டயபெட்டிக்காக இருக்கார் அல்லது டயாலிசிஸ் பண்ணிகிட்டு இருக்காரு அவருக்கு ஹார்ட் டிசீஸ் இருக்குது இவருக்கு தனிப்பட்ட கவனங்கள் கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற முடிவில் அவர் வந்து சேர்ந்த உடனேயே நீங்கள் அவருக்கு இந்த மாதிரி அறிவுகள் இருக்குங்கிறத மானிட்டர் பண்ண ஆரம்பிக்கிறீங்களா அல்லது மற்ற மருத்துவர்கள் வந்து இவருக்கு இந்த மாதிரி ஒரு சிம்டமேட்டிக் இருக்குது நீங்கள் வாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் அதை பார்க்குறீங்களா இல்லை ப்ரிகாஷ்னரி மெஷர் அப்படிங்கிறதுல ஃப்ரம் த பிகினிங் நம்ம அதை கையாளுட்றோமா இது எல்லாமே சேர்ந்து தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இது வந்து ஒரு மருத்துவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை கவர்மெண்ட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி அது மட்டும் இல்லாமல் ஒரு தனிமனித பொறுப்பாகவும் அதை பார்க்கணும் அவங்களோட ஃபேமிலியோட ரெஸ்பான்சிபிலிட்டியாகவும் பார்க்கணும் அவங்களோட அவேர்னஸ் இதை பற்றின அவேர்னஸ் அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிய வரணும் சுகர் கண்ட்ரோல் யாருக்கெல்லாம் நம்ம கரெக்டாக வச்சுட்டுருக்கோமோ போஸ்ட் கோவிலேருந்து ரெக்கவர் ஆகவங்களுக்கு அவங்களுக்கு பயப்பட வேண்டிய தேவையில்லை அதே மாதிரி இம்யூன் இம்யூன் சப்ரஸ்டு பேஷண்ட்ஸ் அவங்களுக்கு நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் மெக்கானிக்கல் வென்டிலேட்டர்ன்ஸ் வெளில வரவங்க ஸ்டீராய்ட்ஸ் அதிகமாக எடுத்துகிட்டு இருக்கவங்க ஸோ இன்ஃபேக்ட் டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணுறப்ப ப்ராப்பர் டோஸ் ஆஃப் ஸ்டீராய்ட்ஸ் கொடுத்து அவங்கள கண்ட்ரோல் வச்சுருக்கப்ப இந்த மாதிரி ச வ ரொம்ப கம்மி கரும்பூஞ்சை தொற்று இந்த தொற்று அப்படிங்கிறது வெறும் மருந்து மாத்திரைகளால் மட்டும் குணப்படுத்தக்கூடியதா இல்லை அதற்கு மேலே இதுக்கு மாறுபட்ட சிகிச்சை முறை இருக்கா வினோசப்ரஸ் மருந்துகள் சாப்பிடக்கூடியவங்க டயபெட்டிக்கில் நிறையா பாதிக்கப்பட்டவங்க இவங்க ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு கோவிட் ட்ரீட்மெண்ட்டுக்கு வரும் பொழுது இவங்களுக்கு ஸ்டீராய்டை நிறையா கொடுத்தால் இந்த தொற்று வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் அப்படின்னு முடிவெடுக்கப்பட்டு அவங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஸ்டீராய்டுடைய அளவு குறைத்து அவர்களை காப்பாற்ற முயற்சி நடக்கிறதா இல்லை இதுக்கு வர வழியில் நம்ம ஸ்டீராய்டு கொடுத்து தான் இவங்களுடைய நோயை குணப்படுத்தணும் இந்த பூஞ்சை தொற்று வந்துச்சுன்னா அதை எப்படி இரண்டாவதாக தான் பார்க்கணும் முடிவெடுக்கிறீங்களா டாக்டர் இது வந்து கோவிடோடைய வைத்தியத்தை பொறுத்த வரைக்கும் மூச்சு விட கஷ்டம் வருது அப்படின்னா ஸ்டீராய்டு தான் லைஃப் சேவிங் அது ஒன்றும் டவுட்டே கிடையாது என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னா இப்போ இப்போ இந்தியாவில் மொத்தம் எத்தனை கேஸு கோவிடு மூணு கோடி மியூக்கர் மைக்கோசிஸ் இது இருக்கிறவங்க இப்போ இந்தியாவில் எத்தனை பேர் இருபத்தெட்டாயிரத்தி ஐநூறு ஸோ மூணு கோடி மொத்தம் கேசஸ் இப்போ மியூக்கர் நியூக்கர்மைக்கோசிஸ் நோட்டிஃபைபிள் டிசீஸ் ஆகிடுச்சு அதாவது நான் ஒரு மியூக்கர் மைக்கோசஸ் பேஷண்ட் பார்க்குறேன் அப்படின்னா அதை நான் கவர்மெண்ட்டுக்கு தெரிவிக்கணும் ஸோ இது அதனால் என்ன ஆகிடுச்சு இப்போ இந்தியாவில் மொத்தம் எவ்வளோ கேஸ் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும் இன்றைய தேதிக்கு தமிழ்நாட்டில் ஆயிரம் கேஸ் இருக்குது ஸோ மூணு கோடி கோவிட் கோவிடு மியூக்கோர்மைக்கோசஸ் இருபத்தெட்டாயிரத்தி ஐநூறு இது பிரச்சனை தான் பட் இருந்தாலும் கோவிடோடு பார்க்கும்போது கோவிட் தான் மிக மிக முக்கிய பிரச்சனை கோவிடுக்கான வைத்தியம் ஸ்டீராய்டுன்றப்ப அந்த கரெக்டான டைமில் கரெக்டான டோஸில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எட்டுலேருந்து பத்து நாளைக்கு தான் ஸ்டீராய்டு தேவைப்படும் பத்து நாளைக்கு மேலே ஸ்டீராய்டு தேவைப்படாது அந்த பத்து நாளைக்கு கூட ஸ்டீராய்டை நிறுத்திட்டோம் அவங்க கோவிட்லேருந்து அவங்க உயிரை பாதுகாத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் சார் சொன்ன மாதிரி அவங்க வீட்டுக்கு போகிற சமயத்தில் அவங்கக்கிட்ட ப்ராப்பராக நம்ம சொல்லணும் இந்த மாதிரி தலைவலி வருது கண்ணை எரிச்சல் இருக்குது கண்ணை சிகப்பாகுது இந்த இடத்துல ஸ்வெல்லிங் இருக்குது இங்கே வந்து நம்னஸ் இருக்குது மரத்தை போகிற மாதிரி இருக்குது பல் ஆடுது இந்த மாதிரி எந்த சிம்டம் வந்தாலும் உடனே டாக்டரை பாருங்கள் அப்படின்னு சொல்லணும் சர்க்கரை இருக்கிறவங்களுக்கு சர்க்கரைக்கான கண்ட்ரோல் வந்து எந்த அளவுக்கு ஒரு கோவிடுக்கு நம்ம முக்கியம் கொடுத்து நம்ம வைத்தியம் பார்க்குறோமோ அதேமாரி சர்க்கரைக்கும் அந்த சமயங்களில் இன்சுலின் தேவைன்னா இன்சுலின் போட்டுக்க வேண்டியது மிக மிக கட்டாயம் இது ரெண்டும் தான் நம்ம பண்ணணும் இது கோவிடோட தொடர்புடைய ஒரு வியாதி தானே கோவிட் வராத ஒருத்தருக்கு அவருக்கு சர்க்கரை கண்ட்ரோலில் இருக்குது ரெண்டு இன்ஜெக்ஷன் போட்டிருக்காரு அவருக்கு கோவிட் வரலை ஆனால் கோமாபிரிட்டிஸ் மற்றதெல்லாம் இருக்குது ஒரு எழுபது வயசுன்னு வச்சுக்கோமே அந்த மாதிரி உள்ள ஒருத்தருக்கு இந்த நோய் வரதுக்கான சாத்திய இருக்கா ரொம்ப 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 கம்மி இப்போதைக்கு இப்போ இந்தியன் இதில் சினாரியில் பார்த்தீங்கன்னா ஒன்று கோவிட் இருக்கணும் இல்லை சக்கரவியாதி கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கணும் இது ரெண்டும் இருக்கணும் அப்படி இல்லைனா சார் சொன்ன மாதிரி கேன்சருக்கான வைத்தியம் பார்க்குறவங்க இல்லை டிரான்ஸ்பிளான்ட் இவங்களுடைய அவங்களோட இம்யூன் சிஸ்டம் நார்மலாக கொடுத்து கம்மியாக இருக்கும் இந்த ஒரு நாலு கேட்டகரிக்கு தான் வருமே தவிர மற்றபடி மேன் உங்களை மாதிரி எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் யாருக்கும் வராது கோவிட் இருக்கணும் இல்லை சக்கரை கண்ட்ரோலில் கம்மியாக இருக்கணும் இது இது ரெண்டும் பிரச்சனை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இந்த நோயால் பாதிக்கப்பட்டவங்க இறப்பு இறந்துருக்காங்க அது நமக்கு தெரிய வந்தது இந்த இறப்பு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்த அடிப்படையில் எதனால் நடந்திருக்க நம்பருக்கேன் டாக்டர் நான் சொன்ன மாதிரி அட்வான்ஸ் ஸ்டேஜில் வரப்ப தான் ஸ்டேஜ் த்ரீ ஸ்டேஜ் ஃபோர்னு வரப்ப ஐ பிரெயின் வரப்ப பண்ணுறப்ப அதனோட மார்டாலிட்டின்னு சொல்கிறது அவங்களோட சான்சஸ் ஆஃப் சர்வைவல் வந்து இருபது பர்சன்ட் பர்சன்டாகுது ஸோ எண்பது பர்சன்ட் இஸ் சான்ஸ் ஆஃப் வித் த பிரெயின் இன்வால்மெண்ட் அவங்களுக்கு வந்து இறக்கக்கூடிய சான்ஸஸ் இருக்குது ஸோ நம்ம லேட் ஸ்டேஜஸில் பார்க்குறப்ப அவங்கள இந்த மாதிரி மார்ட்டாலிட்டி அதிகமாகக்கூடிய சான்சஸ் இருக்குது இவங்கள சாவை தடுக்கிறதுக்குரிய வ வழிகள்னு பார்த்தீங்கன்னா மூணு தான் ஏர்லியாக டயக்னோஸ் பண்ணுறது ஸ்டேஜ் ஒன்னில் இல்லை ஸ்டேஜ் டூவில் டயக்னோஸ் பண்ணுறது ஏர்லியாக அவங்களோட எது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக படுறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ ஃபார் எக்ஸாம்பிள் சுகர் இருக்கவங்களுக்கு சுகர் கண்ட்ரோல் பண்ணதும் ப்ளட் சுகர் கண்ட்ரோல் பண்ணுறதும் ரெண்டாவது சர்ஜிக்கல் டிப்ரைமெண்ட் ஏர்லி சர்ஜிக்கல் டிப்ரைமெண்ட் சொல்லுவோம் அதாவது நம்ம எவ்வளோ சீக்கிரமாக போய் அந்த ஃபங்கஸ் எங்கெல்லாம் அந்த அழுகுன போய் போ போனில் எங்கெல்லாம் அழுகி அதை உருக்கியிருக்கோ அதெல்லாம் நமக்கு எடுத்து கிளியர் பண்ண வேண்டிய ஒரு சர்ஜிக்கல் டிப்ரைமெண்ட் சொல்லுவோம் அதை பண்ணணும் மூணாவது ஆன்டி ஃபங்கல் ட்ரீட்மெண்ட் ஆன்டிஃபங்கல் ட்ரீட்மென்ட் குறது ஒரு லைஃப் சேவிங் இது மூணுமே கண்டிப்பா எல்லாத்துக்கும் சேர்ந்தே பண்ணணும் ஆப்ரேஷன் இல்லாம மருந்து மூலமா குணப்படுத்தக்கூடிய நோய் கிடையாது ஆப்ரேஷன் ஃபண்ட் எந்த ஸ்டேஜ்ல இருந்தாலும் எந்த ஸ்டேஜ்ல ஏர்லி ஸ்டேஜ் ஆயிருந்தாலுமே அது நம்ம கிளியர் பண்ணி ஆகணும் ஏர்லி ஸ்டேஜ் ஆ இருந்தால் நம்ம ஏர்லியா போய் நம்ம கம்ப்ளீட்டா கிளியர் பண்றதுனால அது ஃபர்தராக அது அந்த பரவாமல் அது நோஸ்லேயே சைனஸ்க்குள்ளேயோ அது கண்டெய்ன் பண்ண முடியுது அது அது கண்ணுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிளியர் பண்ண முடியுது இந்த கரும்பூஞ்சை தொற்று அல்லது இந்த பூஞ்சை தொற்று அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு மருந்துகள் முறையான அளவில் கிடைக்கல அல்லது அப்படியே இருந்தால் கூட அந்த ட்ரீட்மெண்ட் ஒரு அஞ்சு நாள் நீங்கள் எடுத்துகிட்டால் மிகப்பெரிய அளவில் காஸ்ட்லியான ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க எந்த அளவுக்கு சரி டாக்டர் அது அது இன்னவே கரெக்டு தான் அது இந்த மருந்து சார் சொன்ன மாதிரி நியூக்கர் மைக்கோசிஸ் கரும்புஞ்சைக்கு வந்து வைத்தியம் வந்து ஆப்ரேஷன் சுகர் கண்ட்ரோல் ப்ளஸ் ஆம்ஃபட்டரிசின்ற மருந்து இந்த ஆம்ஃபட்டரிசன் மருந்து வந்து கிட்னியை பாதிக்கக்கூடிய மருந்து பட் இட்ஸ் அ லைஃப் சேவிங் மெடிசன் ஒரு வழி இல்லை வேறு பாதித்தாலும் அதை உபயோகப்படுத்தி அதை நம்ம வந்து முறையாக அதை நம்ம கொடுக்குறதன் மூலமாக கிட்னி பாதிப்பு வரதுக்கான வாய்ப்பை கம்மி பண்ண முடியும் இந்த ஆம்ஃபட்டரிசன்லே ரெண்டு ப்ரிப்ரேஷன் இருக்கு ஒன்று கன்வென்ஷனல் ப்ரிப்ரேஷன் இன்னொன்னு வந்து கொழுப்பு சேர்த்து கொடுக்குற ஒரு ப்ரிப்ரேஷன் லிப்போசோமல் ப்ரிப்ரேஷன் சொல்லுவாங்க இந்த கொழுப்பு சேர்த்து கொடுக்குற ப்ரிப்ரேஷன் வந்து கிட்னி பாதிக்க வர்றதுக்கான வாய்ப்பு கம்மி பட் அது ஒரு நாளைக்கு அது மருந்தோடைய நமக்கு டோஸ் காஸ்ட் பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சாயிரத்துலேருந்து நாற்பதாயிரம் ரூபாய் எத்தனை நாளைக்கு அது கொடுக்கணும் அது குறைஞ்சது ரெண்டு வாரத்துக்கு கொடுக்க வேண்டியது கன்வென்ஷனல் ப்ரிப்பரேஷன் வந்து இப்ப நாங்க நாங்கள் ஹாஸ்பிட்டல் கன்வென்ஷனல் ப்ரிப்பரேஷன் யூஸ் பண்றோம் மெஜாரிட்டி பேஷண்ட்ஸ்க்கு ஏன்னா அதுதான் இதுக்கு கிடைக்கிது நம்ம கிட்னி பாதிப்பு வராமல் நம்ம க்ளோஸாக மானிட்டர் பண்ணி கொடுக்கலாம் பட் கன்வென்ஷனல் ப்ரிப்பரேஷன் ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் தான் செலவாகும் ஸோ ரெண்டுத்துக்கும் நிறைய பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது கன்வென்ஷனல் லாம்படரிசன் ஒரு காமன் மேன் அவங்களுக்கு வந்து இது கிடைக்கக்கூடிய ஒரு மருந்து லிப்போசோமல் வந்து காஸ்ட்லி அது இப்போ வந்து டிமாண்டு ஜாஸ்தின்றதுனால சப்ளை கம்மியாக இருக்கிறதுனால கிடைக்கல ஏன்னா நமக்கு இவ்வளவு தேவை வரும் அப்படின்னு யாருமே படிக் பண்ண கிடையாது ரெம்டெசிவருக்கு எடுத்த க ஏற்பட்ட நோய் தரப்பு மருந்து தட்டுப்பாடு மாதிரி தான் இப்போதைக்கு இந்த மருந்து தட்டுப்பாடு இருக்கு பட் கன்வென்ஷனல் மருந்துகளை வச்சு நம்ம அழகாக நம்ம வைத்தியம் பார்க்க முடியும் இந்த கன்வென்ஷனல் அது கிடைக்கிது அது எதிர்பார்த்த கிடைக்குது எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கு இந்த நோய் சார் சொன்ன மாதிரி என்ன ஒரு சின்ன வித்தியாசம் அப்படின்னா எல்லாத்துக்கும் ஆப்ரேஷன் பண்ணோன்னு சார் சொன்னாரு ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னா திஸ் பங்கஸ் பிளட் வெசல்ஸ் ரத்த குழாய்க்குள்ளே போய் ரத்தம் ரத்த குழாயில் ஒரு இடத்துல எல்லா இடத்துக்கும் பரவிடும் ஆன்ஜியோ இன்வேஷன் அப்படின்னு சொல்லுவோம் அது ஸோ அதனால தான் அதை நம்ம எவ்வளோக்கெவ்வளோ சீக்கிரம் போய் கிளியர் பண்ணுறோமோ அவ்வளோக்களவு அங்கே இருக்கிற அந்த ரத்த குழாய் முடியும் ஃபங்கஸ் போகாது இன்னொன்றும் சார் சொன்ன மாதிரி அழுகிடும் சதை அந்த அந்த எந்த இடத்துல இருக்குதோ அந்த சதை வந்து அழுகிடும் அது அழுகிறதுனால அந்த இடத்துல போய் மருந்து போய் சேராது இன்னும் ரத்த குழாயை இது அடைச்சிக்கிட்டு இருக்கு ரத்த குழாய் மாதிரி தானே மருந்து போகணும் மருந்து போகிறதுக்கே வழி இல்லை அதனால் அந்த அழுகின சதையை நம்ம ஃபுல்லாக வந்து ஆப்ரேஷன் மூலமாக இது கிளியர் தான் அங்கே இருக்கிற அந்த ரணம் ஆறும் இல்லாட்டி ரணம் ஆறாது அதனால் சர்ஜரி முக்கியம் கண்டிப்பாக இது எல்லாமே சார் சொன்னது வந்து மூக்கு சைனஸு கண் இதுதான் மெஜாரிட்டி ப்ரெசன்டேஷன் ஒரு சில பேருக்கு நுரையரல்லே இதுக்கான நோய் தொற்று வரலாம் அப்படி ஒரு சில பேருக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஸ்கின் அண்ட் சாஃப்ட் டிஷ்யூ அதாவது சதை ப்ளஸ் தோல் அங்கேயும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து நம்ம டக்குன்னு சர்ஜரி வந்து நுரையரில் இருக்கிறவங்களும் சர்ஜரி பண்ண முடியாது மருந்துகளில் மூலமாக தான் குணப்படுத்த முடியும் ஸ்கின்னும் சதை பகுதியில் இருக்கிறது நம்ம அழகாக சர்ஜரி பண்ணி அதை நம்ம கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி முதலாவது அலை இரண்டாவது அலை ரெண்டையும் பார்த்துட்டோம் மூன்றாவது அலை அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம எதிர்நோக்கி இருக்கணுமா என்ன மாதிரியான பாதிப்புகளை அவை கொண்டு வரும் மூக்கில் ஏதாவது உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கா இப்படி இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அல்லது உடனே மருத்துவரை பாருங்கள் இது பூஞ்சை தொற்றுக்கான பிரச்சனையாக கூட இருக்கலாம் அப்படின்னா ஒரு டிப்ஸ் சொல்லுங்கள் டாக்டர் ஓகே நான் சொன்ன மாதிரி இந்த கேட்டகரி ஆஃப் பேஷண்ட் அன்கண்ட்ரோல் சுகர் டயபட்டீஸ் இருக்கிறவங்களுக்கு கோவிட்லேருந்து ரெக்கவரி ஆகிறவங்களுக்கு மெக்கானிக்கல் வென்டிலேட்டர் அதுலேருந்து வந்தவங்களுக்கு ஒரு நம்ம பா யூஸ்ஃபுல்லாக பார்க்குறது டென் டேஸ் டு ஃபோர்டீன் டேஸ் அப் டு சிக்ஸ் வீக்ஸ் வச்சுக்கலாம் ஆறு வாரத்துக்குள்ளே இந்த பேஷண்ட்ஸ் ரெக்கவரி ஆகி வரவங்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அவங்க என்ன அறிகுறிகள் எதிர்பார்க்கலாம் ஒரு மூக்கடைப்போ பர்சிஸ்டண்ட்டாக மூக்கடைப்பு இருக்குது இல்லை கொஞ்சம் ஹெட் ஏக் பர்சிஸ்டண்ட்டாக இருக்குது முகத்தில் வலி இருக்குது கண்ணை கொஞ்சம் ஒரு சைட்லேருந்து பார்க்குறப்ப இன்னொரு சைடில் கண்ணை கொஞ்சம் வீக்கமாக இருக்குது கண் கொஞ்சம் செவது போகுது ஐலைட்ஸ் ஏன்னா இது ஐ அஃபெக்ட் பண்ணி பெருசாக வரத்துக்கு முன்னாடி உள்ள சைன்ஸ் பார்த்திங்கன்னா கண் கொஞ்சம் செவக்கலாம் க அதனோட க கிள் இமைகள் சொல்கிற கொஞ்சம் வீக்கம் வரலாம் ஃபேஸில் வர விற்க மாதிரி அங்கேயும் வரலாம் அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜில் தான் மரத்து போகிறது அப்புறம் பல் பற்கள் லூஸாக வருது உள்ளுக்கில் நம்ம மேல்தாடலை பார்த்தா அதில் வந்து அல்சர் வருது ஃபீவர் கூட ஒரு சிம்டமாக சொல்லலாம் அதாவது நல்லா வந்து ரெக்கவர் ஆகி வந்ததுங்க அப்புறம் கோவிட் ரெக்கவர் ஆகி வந்தவங்களுக்கு ஒரு ஃபீவர் வருது அது கூட சேர்த்து ஒரு தலைவலி இருக்குது அப்புறம் ஒரு ஃபேஸில் ஒரு வலி இருக்குது அந்த ஃபேஸில் வழிலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜில் வருது ஃபேஸில் மறுத்து போகிறதுங்கிறது மூணாவது ஸ்டேஜில் வந்துடுது ஸோ அதுக்கு முன்னாடி மரத்து போகிறதுங்கிறது மூணாவது ஸ்டேஜ் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம அதை பிக்கப் பண்ணணும் அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ்வலாக ஒரு ஒரு புறமா அவங்களுக்கு மூக்கடைப்போ இல்லை வலியோ இல்லை பல்லுலேயோ மேல் தாடையில் ஒரு ஒரு டிஸ்கம்ஃபர்ட் ஒரு அன்இீசி ஃபீலிங்கோ அது இருந்ததுன்னா அது கண்டிப்பாக நம்ம ஒரு டாக்டர்கிட்ட போய் பண்ணிடணும் டாக்டர் போய் பார்க்குறப்ப ஏன்டி டாக்டர் பார்க்குறப்ப அவங்க ரெண்டு டெஸ்ட்டு பண்ணலாம் ஒன்று வந்து நேசல் எண்டோஸ்கோபி டயக்னோஸ்டிக் நேசல் எண்டோஸ்கோபி பண்ணி பார்க்குறப்ப ஏர்லி சயின்ஸே அவங்க பிக்கப் பண்ணலாம் அதே மாதிரி அந்த மாதிரி சஸ்பிஷன் இருக்கவங்களுக்கு ஒரு சிடி ஸ்கேன் இல்லை எம்ஆர்ஐ கரெக்டாக இப்போ அதோட எக்ஸ்டென்ஷன் தெரிஞ்சிடும் உள்ளுக்குள்ள எப்படி இன்வால்வ் ஆகிருக்குன்னு தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் அடுத்த டெஸ்ட்டான வந்து நம்ம லேப் டெஸ்ட் பண்ணிக்கலாம் பயோப்சி பண்ணிக்கிறது டைரெக்ட் மைக்ரோஸ்கோபி பண்ணிக்கிறது இல்லை கல்ச்சர் பண்ணி அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுங்கிறது மூணாவது கட்டமாக வரும் இப்படி ஒரு தொற்று வந்தவருக்கு அவர் வந்து ஏற்கனவே இம்யூன் இல்லாமல் இருந்தாலோ அல்லது கொஞ்சம் நாள் கழித்து அவருடைய இம்யூன் சிஸ்டம் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தாலோ இந்த தீர்க்கப்பட்ட இந்த நோய் மறுபடியும் அவரை தாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா கவனமாக இருக்கணுமா இது குணமாய் வந்தவங்களுக்கு அதே ப தான் எப்போதுமே ஃபாலோ பண்ணணும் ஓகே ஒரு தடவை வந்தாலும் அவங்களுக்கு அதே ரிஸ்பாக்டர்ஸ் இருக்கப்ப அன்கன்ட்ரோல் சுகர் இருக்கு ஸோ ரிஸ்பாக்டர்ஸ் இருக்கு இருக்குன்னா அதை திருப்பி வர வர வரக்கூடிய ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் நம்ம எடுத்துக்கணும் பாதுகாப்பு நடவடிக்கை வரக்கூடிய சான்சஸ் உண்டு ஓகே டாக்டர் இப்போ இந்த நோயை பொறுத்தளவில் டயபெட்டிக் அதுக்கப்புறம் உள்ள இந்த கோமாபிலிட்டிஸ் லிஸ்ட்டுக்குள்ளே வர்றமே இது ஏஜ் ஏன்னா ஒரு எழுபது வயது அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் தான் இந்த மாதிரி பாதிப்புகளில் ஏன்னா அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும் ஸோ அவங்கள டாக்டர் சொன்னது மாதிரி இது எளிதாக போய் அந்த இடத்துல உட்காந்துக்கிறதுக்கான ஒரு நோயாக நம்ம எடுத்துக்கிறோம் அப்போ ஒரு நாற்பதுக்கு கீழே உள்ளவர்கள் மற்றவங்களே இது பாதிக்காதா இது எல்லா வயதையுமே பாதிக்கக்கூடியது தான் இது வந்து எழுபது வயசு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் வரும் நாற்பது வயசில் வராது அப்படின்லாம் எதுவுமே கிடையாது கோவிட் வந்து வியாதி இருந்து அந்த வியாதி கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிறவங்க முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு இருக்கிறவங்களும் வியாதி கண்ட்ரோல் இல்லாமல் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு இது கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ இந்தியாவில் ஒரு போன வருஷம் அந்த முதல் அலையில் வந்த இந்த மியூக்கர் மைக்கோசிஸ் எத்தனை பேருக்கு வந்துருக்கு கோவிட் பேஷண்ட்ஸ்க்கு அப்படின்றது ஒரு பப்ளிகேஷன் இப்போதைக்கு வந்திருக்கு ஓவரால் சான்ஸ் பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட் அதாவது நூறு பேர் கோவிடோட ஐசியூவில் அட்மிட் ஆகிருந்தாங்க அப்படின்னா ஒன்று புள்ளி அஞ்சு சதவீதம் அவங்களுக்கு தான் வந்திருக்கு அதில் யாருக்கு வந்திருக்குன்னு பார்த்தா எல்லா ஏஜ் குரூப்ஸுமே அஃபெக்டடு பெரும்பாலும் ஆண்கள் தான் அஃபெக்ட் ஆகியிருக்காங்க எயிட்டி பர்சன்ட் ஆண்கள் அது ஏன்றது இன்னும் நமக்கு தெரியாது மூன்றாவது அலை வருமா பல சந்தர்ப்பங்களில் இது வரும் நாட்டில் இருந்தும் இங்கேருந்து உறுதி செய்யப்பட்டிருக்கு ஆனால் தொடர்ச்சி அதை பற்றின பேச்சுக்கள் இல்லை இரண்டாவது அலையிலேருந்தே மீளலையே இப்போ மூணாவதை பற்றி பேசி என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால அதை விட்டுட்டோமா இல்லை மூணாவது அப்படிங்கிறது நம்ம எதிர்நோக்கியே ஆகணுமா மூணாவது அலை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இந்திய ஜனத்தொகை நம்மளுடைய பலமும் நம்மளுடைய பாப்புலேஷன் தான் நம்மளுடைய பலவீனமும் நம்ம பாப்புலேஷன் தான் நூற்றி முப்பது கோடி வேக்சின் போட்ட கணக்கு அஞ்சு பர்சன்ட் தான் கோவிட் வந்த கணக்கு மூணு கோடி தான் ஸோ வராதவங்க இன்னும் எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க மற்ற மேலே நாடுகளில் நாற்பது பர்சன்ட் வேக்சின் கவரேஜ் ஆகிடுச்சு நம்ம ஊரில் இன்னும் வேக்சின் கவரேஜ் வரல இந்த ரெண்டாவது அலையே இன்னும் முடியலை நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு மூணுலேருந்து நாலு வாரம் ஆகும் அதுக்கப்புறம் திருப்பி நம்ம ரிலாக்சேஷன்ஸ் வரும் லாக்டவுன் போச்சு அப்படின்னா மக்கள் இயல்பு நிலைக்கு வரப்போ கூட்டங்கள் ஃபங்க்ஷன்ஸு ஆஃபீஸ்க்கு போகிறோம் காலேஜ் வரலாம் இதனால் திருப்பி பிரச்சனைகள் உருவாக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா முகக்கவசம் கண்டிப்பாக போட்டு ஆகணும் தடுப்பூசி கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும் இது ரெண்டுத்தையும் கணிசமான ஒரு மெஜாரிட்டி ஆஃப் த மக்கள் ஃபாலோ பண்ணாங்கன்னா மூணாவது இலை வருமா வராதான்னு யோசிக்கலாம் இது நம்ம ஃபாலோ பண்ணாத வரைக்கும் ஏன்னா அஞ்சு பர்சன்ட் தான் பாப்புலேஷன் கவர் ஆகிருக்கு வேக்சினுக்கு ஸோ இன்னும் எத்தனை பர்சன்ட் கவர் பண்ணணும் நமக்கு முடியுமான்னு தெரியல எல்லோரும் முகக்கவசம் வந்து பொது இடங்களில் வந்து போடுறாங்களான்னா போடுறதும் கிடையாது அது நடக்காதப்போ நூறு ரெண்டுலேருந்து மூணு மாதத்துக்கு அப்புறம் செப்டம்பர் அக்டோபரில் மூணாவது அலை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ அமே யூகேயில் என்ன நடக்க போகுதுன்றதை வச்சு நம்ம கணிக்க முடியும் யூகேலேயே ரெண்டாவது அலை வந்ததுக்கப்புறம் பாம்பேலையும் இந்தியாலையும் வந்தது இப்போ யூகேல மூணாவது அலை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க யூகேவும் யூரோப்லேயும் மூணாவது அலை வந்துச்சு அப்படின்னா இந்தியாவிலையும் கண்டிப்பாக மூணாவது அலை வரதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு இருக்குது மிக்க நன்றி டாக்டர் மிக்க நன்றி டாக்டர் உங்கள் கேள்விகளை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி மை டாக்டர் அட் அப்பலோ ஹாஸ்பிட்டல்ஸ் டாட் காம் தொலைபேசி எண் பூஜ்ஜியம் நான்கு 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 பூஜ்ஜியம் நான்கு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் ஆறு ஆறு மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் இணைவோம் நன்றி வணக்கம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க